அம்கா, நாங்கள் கேர் இண்டியா நெட்ஒர்க்லேருந்து வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து காலையில் வந்து இப்போ வந்து தூய்மை பணியாளராக இருக்கீங்க நீங்கள். இப்போ காலையில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. நிறைய காலில் வந்து உங்களுக்கு எவ்வளோ என்னென்ன ஒர்க்கு இந்த மாதிரி விஷயத்த என்னென்ன பண்ணுவீங்க, இது எல்லாமே கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியுமா? சொல்லுங்கக்கா. நாங்கள் காலையில் வருவோம், கரெக்டாக 5 மணிலேருந்து 6 மணிக்கெல்லாம் கையெழுத்துக்குள்ளே செய்வோம். நாங்கள் ஒர்க் பண்ணணும்னா 5 மணிக்கு உள்ளே வந்துருக்கோம். 6 மணிக்கு உள்ளே வந்து கைட்டு வச்சுட்டோம்னா சார் வந்து எங்கங்கே குச்சி விடுவாரோ அங்கங்கே அந்தந்த ஏரியாக்கு போயிடணும். அங்கே போன பிறகு நம்ம வந்து ஒருத்தர் பெருக்குற மாதிரி ஒருத்தர் பெருக்குவாங்க, ஒருத்தர் வாரணும். வீட்டாளங்க வந்து ஒரு இடத்துல சேர்த்து வைப்பாங்க, ஒரு இடத்துல அப்படி அப்படியே இருக்கும். நாங்கள் சுத்தமாக வாரி பெருக்கி வாரி கொட்டிக்குவோம். கரெக்டாக 2 மணி வந்து எங்கள் டியூட்டி முடிஞ்சிடும். அதோட நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். பியோ டிரைவரில் வந்து கரெக்டாக அதே டைமிங் தான் அவங்களுக்கு கைட்டு போட்டுட்டு காலைல வந்தாங்கன்னா ஒரு 9-8 மணிக்கெல்லாம் ஏரியாவில் வந்துடுவாங்க. வீட்டுக்கு இப்போ வாங்குவாங்க. வீட்டுக்கு இப்போ வாங்கும்போது அவங்க வந்து பிரிச்சு போட சொல்லுவாங்க வீட்டாளங்கள். அவங்க பிரிச்சு போடும்போது ஏதேதோ ஒரு ஒன்று 5 ஐட்டம் பிரிக்கணும். ஒன்று வந்து டைவில் தனியாக போடணும், ஒன்று வந்து பதார்த்தம் தனியாக போடணும், பிளாஸ்டிக் கவர் ஒன்று போடணும். அந்த மாதிரி பிரித்து கொடுத்தாங்கன்னா, இல்லை பிரிக்காதவங்க அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா பிரித்து போட்டுக்குவாங்க. அவங்க வந்து எத்தனை ஆரா சென்டரில் கவர் வந்து 5 கிலோ தரணும் ஒரு நாளைக்கு, பிளாஸ்டிக் பதார்த்தம் வந்து 100 கிலோ தரணுங்க ஒரு நாளைக்கு. அவங்க வந்து 2 மணி 1:30 அவங்க வண்டி எடுத்து உள்ளே விட்டுருந்தோம். நாங்கள் வந்து கரெக்டாக 2 மணிக்கு ஆஃபீஸ் அனுப்புவோம். ஒரு நாளைக்கு இங்கே தான் செய்யணும்னு நாங்கள் சொல்ல முடியாது. சார் எங்கெங்கே அனுப்புவோம் அங்கங்கே போவோம். அந்த மாதிரி தான் வேறு எதனா கேள்வி சொல்லணும் சார். இப்போ வந்து நீங்கள் வந்து இதுவில் வந்து கொரோனா டைம்லாம் வந்து ஸோ நிறைய எப்படியாப்பட்ட இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க? கொரோனா டைமில் வந்து இப்போ எல்லாருமே மக்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. நீங்கள் வெளியே இருந்து கிளீனிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணினது சொல்ல, ஸோ என்ன மாதிரி இன்சிடென்ட் நடந்தது, உங்களுக்கு என்ன மாதிரிலாம் நினச்சாங்க ஜனங்க, எப்படிலாம் இருந்தது உங்களுக்கு, அந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்கள். நாங்கள் வந்து எதுவும் நினைக்கல, ஏன்னா எங்கள் ஊர் பற்றி நாங்கள் நினைக்கல. 4 பேர் மக்கள் நல்லா இருக்குன்னாலே நாங்கள் தொடர்ந்து கண்டினியூ வேலை பார்த்தோம். ஏன்னா எப்பவுமே செய்கிற வேலை வந்து 4 பேர் சாதகமாக நல்லா இருக்கணும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் நான் எங்கள் பற்றி நாங்கள் பெருசாக நினைக்கல, வேலை தான் கரெக்டாக செஞ்சோம். எங்களை வேலை தான் பெருசாக நாங்கள் பார்த்து செஞ்சோம். இப்போ 8 மணிக்கு நீங்கள் இங்கே வருவீங்க, 8 மணிக்கு காலையில் இங்கே வந்துட்டு 8 மணிக்கு போவீங்க? காலைல கரெக்டாக ஒரு 6:30 to 6 மணிக்கெல்லாம் காய நாங்கள் எங்களுக்கு ஆஃபீஸ் அந்த கயிறு குளோஸ் ஆகிடும். நாங்கள் 6 மணிலேருந்து சார் வந்து இங்கே போவோம் அங்கே போகணும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு 10 நிமிஷம் டீ கொடுப்பாங்க எல்லாம் நாங்கள் அங்கே டீ கடையில். அது இல்லைன்னா நேராக நாங்கள் 6-5 மணிக்கெல்லாம் ஏறணும். எந்த ஏரியா அனுப்புகிறாங்களோ அங்கங்கே வந்து வேலை செய்யும். சார் எங்கே சொல்கிறாரோ அங்கே போயிடுவோம். அந்த ஆர்யூடியில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்க, எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க, எப்படி சந்தோஷப்பட்டீங்க? அங்கே உங்களுக்கு ஸ்டேஜ் ஏறி உங்களுக்கு ஸ்டேஜில் வந்து ஒரு அவார்டு கொடுத்து சர்டிஃபிகேட்டில் அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு அன்றைக்கி எப்படி இருந்தது அந்த டைம்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி. எப்படி என்ன, ரொம்ப ஒரு கால் இல்லாதவங்க எல்லாம் ஒரு ஊனப்பட்டவங்க அங்கே வந்தாங்க. அவங்க நான் குறையாக சொல்லலை. அங்கே வந்ததுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த வேலை செய்யும் போது இந்த மாதிரி நாங்கள் வருவோம்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு அங்கே வந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் சார் கேட்டோம் போட்டோன்னு, சரி நீங்கள் 3-2 பேர் போயிட்டு வாங்கம்மான்னு சொன்னாங்க. நாங்கள் போன பிறகு தான் அங்கே சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அவங்க கூட கலந்ததுனால ரொம்ப புரியும். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்றைக்குமே இல்லை, நான் 2018 தான் சென்னைக்கு வந்தேன். அன்னியில் எந்த நாளுமே அந்த மாதிரி சந்தோஷமாக இல்லை. அன்றைக்கி மட்டும் திருப்தி அந்த அவங்க கூடல இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அந்த ராஜேஸ்வரி மேம், இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி மேம் வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்க சொல்ல, அவங்க கையில் அவார்டு வாங்க சொல்ல, உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மேடம் வந்து இப்போது நம்ம வந்து ஒரு மீட்டிங்கேன்னு போனால் கூட நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஃபோனில் பெரிய மீட்டிங் வச்சாங்கடா, அங்கே போனான்னா நாங்கள் பார்க்கலான்னு நினைக்கி பேச மாட்டோம், கூட கலக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அவார்டு அவங்களே அவார்டு கையால் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி. அதே மாதிரி அங்கே கூட்டத்தில் எல்லோரும் கூட சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி. ரொம்ப சந்தோஷம். 2018 நான் சென்னைக்கு வந்தேன். அன்னிலேருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக இருந்தேன். அன்றைக்கி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கஷ்டம் நஷ்டம்லாம் வாய்க்கில் எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறேன். அன்றைக்கி வந்து ரொம்ப நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்க செய்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மேடம் கிட்டே அது வாங்கிறதுனால இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இதை முடிச்சுட்டு தூய்மை பணியாளர்களாக இருக்கீங்க, இதை முடிச்சுட்டு 2 மணிக்கு ஒர்க் முடிஞ்சிடும்ன்றீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்கும். இங்கே முடிச்சுட்டு போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்கும். ஓகே. ஸோ வேறு எதனா ஒர்க் பண்ணுறீங்களா இதை தவிர? கிடையாது. அதெல்லாம் எதுவும் இது முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாம், ஆனால் எதுவும் செட் ஆகலை. அதனால் இதே வேலை போதும். இப்போ இது உங்களுக்கு உங்களோட வருமானம் போதுமா, கரெக்டாக இருக்கா உங்களோட ஃபேமிலிக்கு? இல்லை, எங்கள் வருமானம் வந்து நான் ஒரு ஆள் செஞ்சு தான் எல்லாமே பார்க்கணும்.
எங்க வீட்டுக்காரர் தவறிட்டாரு. அதனால எங்களுக்கு இது பத்தலன்னு நாங்கள் எங்கே டைப் பண்ணால் எங்கே செட் ஆகல, டைமிங் செட் ஆகாது. அதனால இதே வேலை பார்த்துக்கோன்னு நாங்கள் காலேஜ் போட்டோம். எத்தனை பசங்களுக்கு அவங்களுக்கு? ரெண்டு பொண்ணு. ரெண்டு பொண்ணுங்க. ஓகே. ஸோ ஓகேக்கா, ரொம்ப எங்கள் கூட இந்த டைமுக்கு எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு எங்ககிட்ட பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்க்கா.